தென்காசியில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் கையில் அரிவாளுடன் சுற்றித் திரிந்த ரவுடி போலீசாரின் தேடலுக்கு பயந்து குளத்திற்குள் குடியிருந்த நிலையில் ட்ரோன் மூலம் ரவுடி இருப்பிடத்தை கண்டுபிடித்த போலீசார் அவனை கைது செய்தனர். இதுகுறித்த தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் இசக்கிராஜன். அவரிடம் பேசலாம். வணக்கம் இசக்கிராஜன், இது குறித்த தகவல்களை பதிவு செய்யலாம். தென்காசி மாவட்டம் தென்காசி நகரை சேர்ந்த ஒரு சாகுல மீது ஏறு மீது பல்வேறு வழக்குகள் வந்து காவல் நிலையத்தில் நிலுவையில் இருக்கு. இந்த நிலையில வந்து சாகுல மீது மீது ஏற்கனவே கொலை முயற்சி வழக்கு இருக்கு. இதுல வந்து போலீசார் வந்து சாகுல மீது தேடிட்டு இருக்காங்க. இந்த நிலையில சாகுல மீது வந்து பக்கத்துல இருக்கிற நாயக்கர் பொத்து அப்படிங்கிற பகுதியில போய் அந்த ஒரு குளத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டாரு. அவரை வந்து போலீசார் பல்வேறு பகுதியில தேடி வரும்போது அவர் கிடைக்கல. இந்த நிலையில வந்து அந்த பகுதியில ஆடு மேய்க்க சென்ற நபர்களை வந்து அருவாலை காமிச்சு மிரட்டி இவர் வந்து இந்த பகுதியில யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கை செய்தோடு, இதனைத் தொடர்ந்து ஆடு மேய்க்க சென்றவர்கள் தென்காசி காவல் நிலையத்துல வந்து இந்த தகவலை சொல்லுது. தென்காசி போலீசார் வந்து சாகுல மீது கைது பண்ணதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டன. அவர் குளத்துக்குள்ள எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிற தெரியாத சூழ்நிலையில வந்து இன்னைக்கு காலையில வந்து ட்ரோன் கேமரா மூலமா வந்து குளத்தை சுத்தி பல்வேறு பகுதியில் வந்து கண்காணிப்பு ஈடுபட்டாங்க. அப்போ ஒரு மரத்துக்கு அடியில வந்து சாகுல மீது ஒளிஞ்சிருக்கிறது வந்து கண்காணிப்பு கேமரால தெரிஞ்சிச்சு. இதனை தொடர்ந்து வந்து போலீசார் அந்த குளத்துக்குள்ள வந்து விரைந்து சென்று அவரை வந்து கையுமாக பிடித்தனர். உடனே வந்து அவரை வந்து கரைக்கு கொண்டு வந்த பொழுதுதான் வந்து அவரு இதை எதுக்காண்டி இது பண்றீங்கன்னு சொல்லி வாக்குவாதத்துல ஈடுபட்டாரு. தொடர்ந்து வந்து போலீசார் வந்து அவரை வந்து மிகவும் பாதுகாப்பாகவும் பலத்த போலீஸ் கூட்டத்தோட சென்று அவரை கைது பண்ணி தென்காசி காவல் நிலையத்துல வச்சு அவரை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இதை தொடர்ந்து வந்து பொதுமக்கள் வந்து அந்த இவரை கைது பண்ணதுனால வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. மேலும் அந்த பகுதியில் வந்து ஆரம்பிக்க சிலவர்களும் இதை கைது பண்ணதுனால வந்து காவல்துறைக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. பரிதான்